நெல்லை சுதந்திர தின விழாவில் கடமை தவறாமல் பணியாற்றி நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய பெண் ஆய்வாளருக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிய தொடங்கியுள்ளது. நெல்லை ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி, இன்று சுதந்திர தினம் என்பதால் வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் காவல்துறை சார்பில் நடைபெறும் அணிவகுப்பு மரியாதை தலைமை தாங்கி நடத்தும் பொறுப்பை மகேஸ்வரி ஏற்றிருந்தார். இந்த நிலையில் காவல் ஆய்வாளர் மகேஸ்வரியின் தந்தை நாராயணசுவாமி உடல்நலக்குறைவால் நேற்றிரவு இறந்தார். இதனால் மனம் உடைந்து போன ஆய்வாளர் மகேஸ்வரி தந்தை இறந்த துக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு அதனை வெளிப்படுத்தாமல் இன்று காலை நெல்லை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்றார். மாவட்ட ஆட்சியர் சில்பா பிரபாகர் சதீஷ் கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றதும் அணிவகுப்பை தலைமையேற்று முடித்த ஆய்வாளர் மகேஸ்வரி தந்தை இறுதி சடங்கில் பங்கேற்க திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு புறப்பட்டு சென்றார். சொந்த ஊருக்கு அவர் புறப்பட்டு சென்ற பிறகுதான் அனைவருக்கும் இந்த தகவல் தெரிய வந்தது. தந்தை இறந்த சோகத்திலும் கடமை தவறாமல் நாட்டிற்காக தனது பணியை ஆற்றிய இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. அவருடைய தந்தையார் இறந்ததற்கு இரங்கலும் தெரிவித்து வருகின்றனர்.